வெல்கம் டு பாட்டிமா கதை என்ன எல்லாரும் லாக்டவுன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கவலையா இருப்பீங்க ஸோ ஏன்னா கடைக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல சரி பரவாயில்ல ஆனா கவர்மெண்ட் சொல்றத ஃபாலோ பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன ஓகே ஓகே நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் 7 ஸ்டெப்ஸ் னா சோப் 20 செகண்ட் கைய நம்பர் 20 செகண்ட் சரி ஓகே அத எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க சோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு கதை சொல்ல போறேன் அப்படினு சொன்னா போன வாரம் நீங்க எல்லாரும் சிவபுராணம் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த சிவபுராணத்தை எழுதினவங்க யாரு தெரியும்ல மாணிக்கவாசகர் அந்த மாணிக்கவாசகரோட கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் மாணிக்கவாசகர் வந்து என்ன எப்படி எங்க பிறந்தாரு என்ன அது எல்லாமே தான் இன்னைக்கு சொல்ல போறேன் சரியா அந்த சிவபுராணம் எழுதினவங்க அவர் மாணிக்கவாசகர் எழுதிய அந்த பாடலோட தொகுப்பு பேரு திருவாசகம் திருவாசகம்னு பேரு அந்த திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன் என்ன சொல்றாங்கல்ல இனிமையா இருக்கும் அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா திருவாசகம் ரொம்ப எளிமையா இருக்குமா அந்த பாட்டே யாருக்கும் பிடிக்கலன்னு சொன்னா வேற எந்த பாட்டுமே பிடிக்காதுன்னு அர்த்தங்கிறதுக்காக தான் அது சொல்லியிருக்காங்க சோ அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் எழுதியிருக்காங்க சோ அந்த மாணிக்க வாசகர் எங்க பிறந்தாருன்னு சொன்னா மதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா வேண்டுதலுக்கு மனம் இறங்கி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த ஆண் குழந்தைக்குதான் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்திருக்காங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப ஞான குழந்தை இருந்துதான் சோ அந்த குழந்தை வந்து எல்லாத்துலயும் சிறந்து புத்திசாலியா அறிவாளியா ரொம்ப இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து தானா வந்த பேர் தான் மாணிக்கவாசகர் கரெக்ட் நான் நீ ஞாபகம் வச்சிருக்கியா பாப்பனே அவங்களுக்கு தானா வந்த பேர் தான் மாணிக்கவாசகர் ஏன்னா அவரோட பாட்டு எல்லாமே மாணிக்கங்கள் மாதிரி மாணிக்கமா இருக்குங்கிறதுனால அவர் பேர் மாணிக்கவாசகர் ஏன்னா அவர் பேரு வந்து யாருக்குமே தெரியல அதுக்காகவே ஆமா அதனாலதான் அவரை எப்படி கூப்பிடுவாங்க திருவாத ஊரார் திருவாத ஊரார்ன்னுதான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவரோட பேர் என்னன்னு எல்லாருக்கும் மறந்தே போயிடுச்சு அவரை வந்து ஹிஸ்டரியிலயுமே இல்ல ஆனா அவர் பாட்டெல்லாம் மாணிக்க மாதிரி இருக்குங்கறதுனால அவருக்கு மாணிக்க வாசகர்னு அவங்களுக்கு இது பெட் நேம் மாதிரி வச்சுட்டாங்க புத்திசாலியா இருந்ததுனால அந்த பாண்டிய நாடு மதுரை வந்து பாண்டிய நாட்டுல இருக்கு பாண்டிய நாட்டுக்கு கீழே இருக்கு அந்த பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரைன்னு தான் சொல்லுவாங்க அந்த மதுரைய அப்போ வந்து ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு அந்த ராஜா பேரு அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு அந்த ராஜா பேரு சேர சோழ பாண்டியன் பாண்டிய ராஜா சேர சோழ பாண்டியன் மூணு ராஜாக்கள் தமிழ்நாடு கோயில் இருந்தாங்க பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு சோழ நாடு எதுன்னா தஞ்சாவூர் சைடு எல்லாம் சோழ நாடு சொல்லுவாங்க சேர நாடு இல்ல இல்ல சேரநாடு வந்து கேரளா பக்கமா சேரநாடு வந்து மெட்ராஸ் சைடு இல்ல சேரநாடு வந்து கேரளா பக்கம் அடுத்து மதுரை பக்கம் சோ அந்த இதெல்லாம் மூணு இதையும் ஒவ்வொருத்தங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ
அந்த அரிமர்த்தன பாண்டியன் வந்து மாணிக்க வாசகரோட என்னது அவரோட புகழ் எல்லாம் கேள்விப்பட்டு அவர் ரொம்ப அறிவாளியா இருக்கிறத பார்த்து தன்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு அவர் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறத பார்த்து தனக்கு அமைச்சரை அவரை நியமிச்சாரு. மந்திரி தான், மந்திரின்னு சொல்லலாம் அமைச்சர்னு சொல்லலாம், அமைச்சரா நியமிச்சுட்டாங்க. அதுவும் வெறும் அமைச்சர் கிடையாது, தலைமை அமைச்சரா நியமிச்சிருந்தாங்க. தலைமை அமைச்சர்னு சொன்னா அவர் நிறைய மாணிக்கா வாசகருக்கு ஒரு பெரிய வீடு, அந்த அரண்மனைய மாதிரியே இன்னொரு ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்காங்க. நிறைய குதிரைகள்லாம் கொடுத்து அவரை நல்லா கௌரவிச்சு அவர் டெய்லி அரண்மனைக்கு வர்றதுக்கு இந்த குதிரையில வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நிறைய பட்ட ஆடைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சோ மாணிக்க வாசகரும் ராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ இத பாத்துட்டு இருக்கிற அமைச்சவங்களுக்கு ராஜா மாணிக்க வாசகர் மட்டும் இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்காங்களே, ப்ரௌட் இல்ல பொறாமையாயிடுச்சு. எப்படிரா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா அது முடியவே இல்ல. அது முடியலங்கிறதால என்ன பண்ணிட்டாங்க, சோழ நாட்டுல வந்து போர் புரியும் போது சண்டை போடும் போது நமக்கு யூஸ் ஆகும் சொல்லி ராஜா என்ன பண்றாரு, யார கூப்பிடுறாரு, மாணிக்க வாசகரும் என்ன பண்ணிடுறாரு, குதிரை வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. எந்த ஊருக்கு போறார் தெரியுமா, சோழ நாட்டுல திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போய் குதிரை வாங்க வந்துட்டாரு. சோ அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு கோவில், பெரிய சிவன் கோவில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயில பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு, நம்ம போய் அங்க சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஒரு மரத்தடியில, குறுத்த மரத்தடியில ஒரு குரு வந்து தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய சீடர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உபதேசம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உபதேசம்னா என்ன, பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மாணிக்க வாசகர் அதை பார்த்தோன்னா அவருக்கும் ஆசையா இருந்தது, நம்மளும் போய் அந்த குரு கிட்ட கத்துக்கலாமே, நம்மளும் போய் அவங்க கிட்ட பாடம் கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சிவன் கிட்ட போய் பாடம் கத்துக்கிறார். அந்த குரு கிட்ட போய் சாமி கும்பிடும் போது எளிமையா இருந்தா போதும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சிம்பிளா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சொன்னோட மாணிக்க வாசகர் என்ன அவருக்கு திருப்பி எங்க போகவே மனசு இல்ல, அவர் மறந்துட்டாரு. ஆமா, நிறைய கோவில், நிறைய கோவில் கோவிலா இல்ல, அங்க திருப்பெருந்துறையிலேயே ஒரு பெரிய கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய கோவில் கோவில் இல்ல, ஒரு பெரிய கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிறைய தட்சிணாமூர்த்தி எல்லா சாமி ஒவ்வொரு சன்னதி எல்லாம் வச்சு இன்னும் இருக்கு. இப்ப வந்து அந்த திருப்பெருந்துறையில அந்த கோவில் அங்க இருக்கிறதுக்கு பேரு என்ன தெரியுமா, அந்த கோவில் பேரு ஆவுடையார் கோவில்னு பேரு. அந்த கோவில் தான் இப்பவும் இருக்கு, மாணிக்க வாசகர் கட்டின கோவில் தான். ராஜா வந்து குதிரை வாங்க சொல்லி அனுப்பின பைசால இவர் என்ன பண்ணிட்டாரு, கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மறந்துட்டு கூட வந்த சிப்பாய்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க மாணிக்க வாசகர் கிட்ட சொல்றாங்க, என்ன நீங்க இப்படி கோவில் கட்டுறீங்க, ராஜா உங்களை குதிரை வாங்கிட்டு தானே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு
शिवन हेल्प ना उल्ले